தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நாம் தியானிப்பதற்காக ஒன்று குழுமி இருக்கிறோம். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னவர் ஏழைகள் மீதும் எளியவர்கள் மீதும் இல்லாதவர்கள் மீதும் அக்கறையுடன் நாம் அவர்களுக்கு நாம் பணியாற்றுகிற பொழுது நாம் இறைவனுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். தர்மியான நேரத்தில் நான் நம்முடைய வாழ்வில் ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய மனநிலையோடு நான் வாழ்ந்திருக்கிறேனா, எளியவர்களை அன்பு செய்யக்கூடிய மனதோடு நான் இருந்திருக்கிறேனா, சமுதாய அக்கறையோடு நான் இருந்திருக்கிறேனா என்று நாம் சிந்திப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாக எப்பொழுதும் கல்யாண பரிசுத்தவரையாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக விழுந்து கொள்ளும் என்று அழுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நாங்கள் எப்போதும் திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்தரணும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, உயிருள்ள இறைவார்த்தைகள் 20-25 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார்.
ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவளாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி, ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மாட்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் உற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றுங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவதம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர், தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்றார். ஆனால் கடவுள் அவரிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிரேக்கு நாட்டில் ஒரு ஞானி தன்னுடைய வீட்டிற்கு முன்னதாக இங்கு ஞானம் விற்கப்படும் என்ற ஒரு செய்தியை எழுதி வைத்திருந்தார். அதை பார்த்த ஒரு பணக்காரர் அந்த ஞானியிடத்திலே சென்று பணம் கொடுத்து எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஞானி ஒரு காகிதத்திலே, எதை செய்தாலும் உன்னுடைய இறுதி முடிவை நீ நினைத்துக்கொள் என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நம்முடைய இறுதி முடிவை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறந்த ஆசானாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கிளி ஜோசியரிடத்திலே சென்று தன் எதிர்காலத்தை குறித்து கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கிளி ஜோசியர் சொன்னாராம், உனக்கு நேரம் சரியில்லை. ஏன் என்று கேட்டதற்கு, உன்னை குறித்து கிளியிடம் கேட்ட பொழுது அந்த கிளியே செத்துப்போனது என்று சொன்னாராம். நாம் நீடுழி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட இறப்பு என்பது நம்மை துரத்தி கொண்டே வருவது நிதர்சனமான உண்மை. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கின்ற அந்த உண்மையை பல நேரத்திலே மறந்து போனவர்களாக இவ்வுலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா புத்தகம் 40 அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகளிலே வாசிப்பதைப் போல, மனிதனுடைய வாழ்க்கை என்பது பூவை போல புல்லை போல இருக்கக்கூடியது. மலர்கின்ற பூ மாலையிலே எப்படி உதிர்ந்து போய்விடுகிறதோ அதே போல வைகரை பொழுதிலே புலர்கின்ற முளைக்கின்ற புல்லானது காய்ந்து விடுவதைப் போல மனிதனுடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்வை அறியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் 90
ஆறு ஏழு இறை வார்த்தைகள், அஞ்சு ஆறு இறை வார்த்தைகளிலே வாசிக்கிற பொழுது, வைகரையில் முளைத்தெழுகின்ற புல்லை போலவும் மாலையிலே மங்கிவிடுகின்ற பூவை போலவும் மானிட வாழ்க்கை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் திருப்பாடல் 90:12 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், எனக்கு என் வாழ்நாளை கணிக்க எனக்கு கற்றுக்கொடும், அப்பொழுது நான் ஞானம் தருகின்ற உள்ளத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. என் பாந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வினுடைய இறுதி முடிவை அறிந்து செயல்படுகிற பொழுது நம்மிடத்திலே போட்டியோ பொறாமையோ வேறு எந்த ஒரு நிகழ்வுகளோ ஏற்படாதபடி இருந்து கொண்டிருக்க முடியும். எனவேதான் திருமூலர் மிக அழகாக சொல்லுவார், ஊரெல்லாம் ஒன்று கூடி இறந்து போன ஒருவருக்கு ஓலமிட்டு அழுகின்ற பொழுது இறந்தவருடைய இயற்கை பெயர் மறைந்து போய் பிணம் என்கின்ற புது பெயர் கொடுக்கப்படுகிறது. பிறகு ஊர் கூடி அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டிற்கு சென்று சுட்டெரித்து விட்டு நீரில் மூழ்கி வெளியில் வந்த பிறகு இறந்த அந்த நபரை நாம் முற்றிலும் மறந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம். இறந்த ஒருவருக்கு பிணம் என்கின்ற ஒரு புது பெயர் கிடைக்கிறது, இயற்கை மறைந்து போய்விடுகிறது, என்னுடைய சொந்த பெயர் மறைந்து போய்விடுகிறது. இதுதான் வாழ்க்கை. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, வெறும் காற்றடைத்த பலூனாகத்தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில எதை செய்தாலும் உன்னுடைய இறுதி முடிவை நீ நினைத்துக் கொள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும், மனிதனுடைய வாழ்க்கை இதுதான். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் நாடி நரம்புகள் எல்லாம் அடங்கி போய் உயிர் மூச்சை விட்டுவிட்டு பிணமாக கிடக்கின்ற அந்த நேரம் பார்க்கின்ற ஒவ்வொருவருமே நாம் துடிதுடித்து போகிறோம், ஒவ்வொருவருமே துடிதுடித்து போய் விடுகிறோம். இனிமேதான் வள்ளுவன் மிக அழகாக சொல்லுவான், இந்த உலகிற்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு, அந்த பெருமை நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கின்ற பெருமை என்று சொல்லுவான். நேற்று இருந்தவன் இன்று இல்லை, இந்த நொடி மட்டுமே ஒரு நிறைவானது, நிம்மதியானது, நிலையானது. இந்த நிமிடத்தை நான் எப்படி நான் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், பணக்கார அறிவிழி விளைச்சலை பார்த்து அவன் சொல்லிக் கொள்கிறான், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி விளைந்திருக்கிற விளை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நெஞ்சே நீ பல்லாண்டு வாழ்க என்று நான் சொல்லிக் கொள்வேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இரவே உன் உயிரை எடுக்கப் போகிறார்கள், நீ சேர்த்து வைத்த செல்வம் யாருக்கு சேருமோ என்று. இன்று நீ சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் யாருக்கு போய் சேருகிறது? ஓடி ஓடி உழைத்து நீ சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய், யாருக்காக நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய், யாருக்காக நீ சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? சபை உரையாடல் புத்தகத்தில் 2:21 இறை வார்த்தையில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும், நீ ஓடி ஓடி உழைத்ததை உழைக்காத ஒருவருக்காக நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. நீ உழைத்து சேர்த்து வைத்த செல்வம் உழைக்காத வேறொருவருக்காக நீ சேர்த்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நீ ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறாய், யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாய், எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாய்? இன்று மனிதன் ஆசையில்லாத மனிதன் கிடையாது, பேராசை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு சொல்லுகிறது. புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்திலே 3:16 சொல்லுகிறார், பேராசை என்பது சிலை வழிபாடு என்று சொல்லுகிறார். ஆசையில்லாத மனிதன் கிடையாது, ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் கடற்கரையிலே அமர்ந்து கடையிலேயே பார்த்து கொண்டிருந்தானாம், அப்பொழுது பலர் அங்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவன் அமர்ந்து இந்த கடலையே பார்த்து கொண்டிருப்பதை ஒரு மனிதன் பார்த்து கொண்டு அவன் பக்கத்தில் வந்து, நானும் வெகு நேரமாக உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கடலையே பார்த்து கொண்டிருக்கிறாயே, ஏன் என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னானாம், நான் குளிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். குளிக்க வேண்டும் என்று சொன்னால் கடலில் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறதே, நீ சென்று குளித்து விட்டு வரலாமே என்று சொல்ல பொழுது, இல்லை, அலைகள் அதிகமாக இருக்கிறது,
அலைகள் ஓய்ந்த பிறகு நான் சென்று குளித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாராம். அலைகள் ஓய்வது எப்பொழுது? இவன் குளிக்க செல்வது எப்போது? ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆசை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அலைகளைப் போல அது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆசை என்பது ஒரு மனிதனிடத்திலிருந்து நாம் எடுக்க முடியாத ஒன்று. ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. நீ உழைத்து சம்பாதித்த அந்த செல்வத்தை அடுத்தவருடைய நலனுக்காக இல்லாதவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது இறை அரசின் ராஜ்யத்திலே செல்வம் சேர்த்தவனாய் இருக்க முடியும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வுலகத்திலே செல்வம் சேர்ப்பதை விட விண்ணுலகத்தில் செல்வம் சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று. விண்ணுலகில் எப்படி செல்வம் சேர்க்க முடியும்? ஆண்டவர் அதற்கும் ஒரு விடை கொடுக்கிறார். தன்னை பின்பற்ற விரும்பிய இளைஞன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உள்ளதையெல்லாம் விற்றுவிட்டு வா, ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா, நீ விண்ணுலகில் செல்வம் சேர்த்தவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இவ்வுலகத்திலே